வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்து நம்ம குழம்புக்கு வந்து மீன் பிடிக்க வந்திருக்காங்க. என்னென்னா தூண்டி போட்டு மீன் பிடிக்க வந்திருக்காங்க. கரையில் இருந்து நம்ம ஊரில் வந்து கடல் ஓரத்தில் வந்து கல் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த தடுப்பு, அதாவது கடல் நீர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்போது ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்பு சுவர் கட்டி வச்சு, அந்த தடுப்பு சுவரில் நின்றுக்கிட்டு போய் தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இப்போ அந்த தூண்டியை பார்த்தோம். அந்த தூண்டி மெத்தட் எப்படின்னா, தூண்டிக்கு மேலே ஒரு முளத்துக்கு மேலே வந்து ஒரு பெரிய வெயிட்டு, சுமாரான வெயிட்டு கட்டி வச்சு அதில் வந்து இந்த மத்தி மீனை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இந்த மத்தி மீனை வந்து இறையாக போட்டு, ஒரு சின்ன மீனை இறையாக போட்டு எப்போதும் போல் ஒரு பெரிய மீன் பிடிக்கலாம் அப்படின்னுங்கிற ஆசையில் தான் நம்ம வந்திருக்கோம். என்னென்ன மீன் மாட்டுது, எப்படி மாட்டுது அப்படின்னுங்கிறத நீங்களே பாருங்கள். இறைய வந்து அந்த தூண்டில் கோத்துக்கிட்டு நம்ம வந்து கீழே ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டோடு வந்து இப்போ நம்ம இங்கே நின்றுக்கிட்டு மேலே கல்லில் நின்றுக்கிட்டு தூக்கி போடுறாங்க. போட்டுக்கிட்டு மீன் இழுத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த நூல் அந்த இதில் தெரியும். இப்போ நம்ம தூண்டி போடுறது வந்து ஈவினிங் டைமில் போடுறோம். இந்த ஈவினிங் டைமில் போடும்போது இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கல்லில் உள்ள பாசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக இந்த தண்ணி வந்து வற்றாமல் இப்போ தான் வந்து அந்த வற்றத்தில் தண்ணி வற்றிருக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் கழித்து வந்து ஒரு கருமுதலை மீன் கிடச்சிருக்கு. இந்த மீன் பேர் வந்து கருமுதலைன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே பெருசாக கடற்கரை ஓரத்தில் வந்து இது சுமாரான பெரிய மீன் தான். இதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் கிடைக்கும், இருந்தாலுமே இது வந்து கடற்கரை ஓரத்தில் பிடிக்கிறதுல ரொம்ப பெரிய மீன். இந்த மீனை வந்து யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னுங்கிறத பாருங்கள். அதுவும் கடற்கரை ஓரத்தில் வந்து மேக்ஸிமம் யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கீங்க, யார் யாரெல்லாம் இந்த மீனை பிடிக்கிறத பார்த்துருக்கீங்க அப்படின்னுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மீன் பேர் வந்து கருமுதலை மீன். இப்போ வந்து வருஷம்லாம் நாலு பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாலு பேர் தூண்டி போட்டதில் ஒருத்தருக்கு வந்து இப்போ அந்த மீன் கிடச்சி, அடுத்த தடவையுமே அதே நபருக்கு தான் கிடச்சிருக்கு இன்னொரு மீன் வந்து. இந்த மீன் மேக்ஸிமம் தூண்டியில் கிடைக்காது, ஆனால் இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக கிடச்சிருக்கு. இந்த மீன் பேர் வந்து பன்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து மேக்ஸிமம் வலையில் தான் மாட்டோம். இந்த மீன் தூண்டியில் வந்து அதிகமாக மாட்டவே மாட்டாது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மாட்டியிருக்கு இந்த பன்னா மீன். எல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான மீன். மீன் வந்து மாவு மாதிரி இருக்கும். எல்லா மீன் மாதிரியும் இல்லாமல் மீன் வந்து, இந்த மீன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை மாவு மாதிரி வாயில் இருக்கும்போது இருக்கும். டேஸ்ட் வந்து ஓரளவு சூப்பராகவே இருக்கும். இந்த மீன் பேர் வந்து பன்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிடச்சிருக்க மீன் இதை வந்து எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். இதை வந்து கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம். கடற்கரை ஓரத்தில் தூண்டில் போடும்போது இந்த மீன் தான் வந்து ரொம்பவே அதிகமாக மாட்டோம். இந்த டைம்லையுமே நம்மளுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு கெளுத்தி, அடுத்தது என்னென்ன மீன் கிடைக்கிது அப்படின்னுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க மீன் வந்து ஒரு கருமுதலை கிடச்சிருக்கு, ஒரு பன்னா கிடச்சிருக்கு, ஒரு கெளுத்தி மீன் கிடச்சிருக்கு. தூண்டிலுக்கு தேவையான இறையை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இன்னொரு மீன் ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்பவே சின்னதாக கிடைச்சிருக்கு. இது வந்து முசிறி செப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாகவே இருந்தாலும் இது வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல மீன். குன்னல்
நான் வந்து மீனை சரியாக பார்க்கல. இப்போ தான் வந்து மீன் குன்னல் குன்னல் மீன் வந்து கடற்கரை ஓரத்தில் கிடச்சிருக்கு. அப்படியே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன மீன் கிடைக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே வந்து நல்ல நல்ல தகவலை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த லாக்டவுன் டைமில் வெளியே போக முடியாததுனால நம்ம இந்த தூண்டில் வீடியோ வந்து அடிக்கடி அடுத்தடுத்து போட வேண்டியதாகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இன்னுமே கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப நல்ல நல்ல தகவலை தேடி தேடி உங்களுக்காக கொடுப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பேர 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 கல்லுக்கு இடையில இருந்தா வீடியோ இதுவரையும் பார்த்து நம் சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக அடுத்த நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன் நாகை மீனவன் டீம்.